ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்ட்ரூம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான அடை அது ரேஷன் பருப்பு வச்சு அரிசி வச்சு நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பருப்பு வகைகள்லாம் நம்ம ஊற வைக்க போகிறோம் இரநூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க எல்லா பருப்பும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம எடுத்துருக்க அளவோடு ரொம்ப கம்மியாக எடுக்கணும் அடுத்து துவரம் பருப்பு இதுவும் வந்து இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ அளவுங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதுவும் இரநூறு கிராம் அளவு இதை டயட்டில் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணலாங்க நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் எல்லாேருமே எடுத்துக்கலாம் அடுத்து உளுந்தம்பருப்பு மட்டும் அரை கப் அளவு அதாவது நூறு கிராம் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு புழுங்கரிசி இதுவும் இரநூறு இரநூறு கிராம் அளவு தான் அந்த உளுந்த பருப்பு மட்டும் நமக்கு நூறு கிராம் எடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சிருங்க அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் ஊறினா போதும் நீங்கள் காலைல ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஊற வச்சிங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒம்போதரைக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் இது அரைக்கிறது மட்டும்தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஊற வச்சு தான் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிபின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா நம்ம எல்லா பருப்பு வகைகளையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடைக்குது நான் அரைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி போட்டுக்கிறேன் அதாவது நம்ம பச்சரிசி புழுங்க அரிசி போட்டிருக்கோம் இல்லையா அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட பருப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் கிரைண்டரில் அரைச்சுக்குவீங்கன்னா கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறப்ப ஒரே தடவை நீங்கள் ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் பட் எடுத்து கழுவிட்டுருக்கிறதுக்கு பருப்பெல்லாம் சீக்கிரம் ஊறுறனால நான் வந்து மிக்ஸி கப்லேயே அரைச்சு காட்டுறேன் நீங்கள் கிரைண்டரில் பண்ணுறா இருந்தாலும் ஃபுல்லாகவே என்டேர ஒரேதான் போட்டு கிரைண்டரில் அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு இதை தனியாக நம்ம புளிக்க வைக்கணும் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது மிக்சி சூடாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது நல்லா அரைக்கணும் இல்லையா அதனால நான் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்குவாங்க இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸசாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் ஒரே பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ நான் இதையும் போய் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இது அரைக்கிற கேப்பில் இன்னொரு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஐந்து காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன் இது நல்ல காரமாக இருக்கும் ஸோ எனக்கு இதுவே போதுமான அளவு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா முழு முழுசாக நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம இதில் கலந்துட வேண்டிதான்

வரமிளகாய் இது ரெண்டும் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இப்போ அது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அடை மாதிரி நல்லா தோசை மாதிரி ஊற்ற போகிறோம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பட் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த மிக்ஸி கப்பையும் அலசி சேர்த்துட்டு கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம வந்து இது ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம ரெடி பண்ணிட்டு ஜஸ்ட் இதை சர்வ் பண்ண வேண்டிதான் நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரிசி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் காலையில எந்திரிக்கையிலே ஊற வச்சிட்டோம்னா அரிசி பருப்பை ஊற வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா ஊறி அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுருங்க நம்ம ரேஷன் திங்ஸில் ஒரு சூப்பராக பண்ணலாம் இப்போ இந்த அடையோட சுவையை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு பாதி அளவு கேரட் வெங்காயம் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி அளவு கேரட் இதை வந்து நான் ஒரு சாப்பரில் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம் நல்லா வாசனை இருக்கும் நான் வந்து இன்னைக்கு அதெல்லாம் சேர்க்கலை டேரெக்டாக நம்ம வெங்காயம் கேரட் மட்டும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளரி விட்டுடலாம் பழையப்படி நல்லா கிளரி அந்த தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து தண்ணி நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் தோசை பதத்துக்கு கரெக்டாக வரும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஹார்டாகிரும் அதுவும் பார்த்துக்கோங்க இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க மல்லி கருவேப்பிலை இலையாக போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலை எல்லாம் நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம் ரொம்ப சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த தோசைக்கே ஒரு சூப்பரான வாசனை தரும் அந்த அடை தோசைக்கே நமக்கு சூப்பரான வாசனை தரும் இப்போ ஒரு தோசைக்களை எடுத்துக்கோங்க லைட்டாக அதில் எண்ணெய் அந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு பேப்பரில் துடச்சிக்கோங்க துடச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ தோசையை ஊற்ற ஆரம்பிக்கிறேன் சூப்பரான அடை தோசை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் அதுவும் நம்ம காலையில் எந்திரிச்சி ஊற வச்சிட்டோம்னா அதுவும் வேலை ரொம்ப ஈஸியாகிடும் நைட்டே ஊற வைக்கிறாந்தளவு ஊற வைக்கலாம் பட் ரொம்ப நேரம் பருப்பெல்லாம் வந்து சீக்கிரம் ரொம்ப ஊறிச்சுனாலும் நல்லா இருக்காது அதனால தான் நம்ம அந்த காலையில் ஒரு டூ ஹவர் டைம் எடுத்துக்கிறோம் அந்த அளவு டைமில் ஊறினாவே வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும் இதுக்கு வந்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட சட்னி இருக்குது பிளேலிஸ்ட்டு தரேன் ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சட்னி வெரைட்டி இருக்குது இந்த தோசைக்கு எந்த சட்னி பிடிக்குமோ உங்களுக்கு அதை நீங்கள் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் ரொம்ப குவிக்கான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ